மீண்டும் தூத்துக்குடிக்கு போயிருக்கிறார் திரு சீமான். அங்க புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்கற அந்த பணியை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுகிட்டு இருக்கார் திரு சீமான். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலா இந்த புயலால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீமான் களத்துல நின்னு ஓய்வில்லாம உழைச்சுகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு துணையா தம்பிமார்கள் அத்தனை பேருமே நிக்கிறாங்க. டிசம்பர் முதல் வாரத்துல சென்னையில புயல் வந்தப்பையும் அங்க களப்பணி மேற்கொண்டார். எப்பயுமே இந்த பிற அரசியல் கட்சிகள்லாம் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. வட மாவட்டம், தென் மாவட்டம், வடக்கு பக்கம் தான் நமக்கு நிறைய வாக்கு இருக்கு, தெற்கு பக்கம் நமக்கு வாக்கு இல்ல, எந்த பக்கம் வாக்கு அதிகமா இருக்கோ அந்த பக்கம் அதிகமான ஒரு கவனத்தை செலுத்துறது, மக்கள் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறது. அப்படி எந்த ஒரு பிரிவினையும் காட்டாம வடக்காரன் தானே தெற்காரன் தானே பாதிக்கப்பட்ட மக்களோட நிக்கணும், அவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட மகத்தான தலைவரா திரு சீமான் இருக்கிறார். 2015 சென்னையில வெள்ளம் வந்தப்ப 40 நாளுக்கு மேல களத்துல நின்னு வேலை பார்த்தார் திரு சீமான். நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறது மட்டும் இல்ல, மக்களை மீட்கிறது மட்டும் இல்ல, அங்கு தேங்கி கிடந்த குப்பைகளை சாக்கடைய சீமான் இறங்கி அள்ளின புகைப்படம் இன்னைக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் சேவையை செய்தவர் திரு சீமான். ஒரு நிமிடத்திற்கு 60 நொடிகள்னா ஒரு நிமிடத்துல 60 பேர் சீமான் இடத்துல இருந்து நிவாரணப் பொருட்களை வாங்கிட்டு போறாங்க. எந்த ஒரு விளம்பரமும் இல்ல, புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுக்கறதும் கிடையாது. அடுத்தடுத்து மக்கள் வரிசையா வந்து சாரசரையா வந்து சீமான் இடத்துல நிவாரணப் பொருட்களை வாங்கி கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வெள்ள நிவாரண பணிகளுக்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் 234 தொகுதியிலையும் அதிகமான உறுப்பினர் கோரிக்கை வந்து குவிஞ்சுகிட்டே இருக்கு. உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள். இந்த செய்தியை நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியரசன் அவர்களே சொல்கிறார். மக்கள் நாம் தமிழர் கட்சியை நம்ப தொடங்கி இருக்கிறாங்க, சீமான் அவர்களை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. சீமானை ஆதரிக்கிறதையும் தாண்டி பல இடங்கள்ல மக்கள் சீமானை கொண்டாடுகிறார்கள். அண்ணே இனி நம்ம ஆட்சிதான், அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சிதான், அப்படி எல்லாம் மக்கள் சொல்றத காது கொடுத்து கேட்க முடியுது. எப்படியே ஆட்சியை பிடிக்கணும், நீங்க வரணும், நாங்க எல்லாரும் உங்களுக்காட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம். அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி சரிங்களா? அதாவது மெட்ராஸ்ல 24 சென்டிமீட்டர் மழை, இங்க 90 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இன்னும் கரண்ட் கிடையாது, சோறு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. டாஸ்மாக திறந்து வச்சிருக்காங்க, மறுநாளே டாஸ்மாக திறந்துட்டாங்க. அண்ணன் ஆட்சி வரணும், எல்லாத்தையுமே நம்ம மாத்திரம். நாம் தமிழர் கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுறோம். மோசமான ஆட்சி, இதுக்கு ஒரு விடிவு காலம், அண்ணன் சீமானால கண்டிப்பா முடியும். இவ்வளவு தூரம் வெள்ளத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் பல இடங்கள்ல தண்ணீர் வடியல. தூத்துக்குடி பகுதிகளில் பல இடங்கள்ல தண்ணீர் வடியாம அந்த இடத்துல கால்நடைகள் ஆடு மாடுலாம் செத்து இன்னும் அழுகி போயிருக்கு. இதனால நோய் தொற்றுகள் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஆனாலும் இந்த திமுக சொல்லுது எல்லாம் சரியாயிருச்சு, ரோடெல்லாம் போட்டாச்சு, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு இந்த ஊப்பிகள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஏன்பா தூத்துக்குடியில இந்த புயலால மக்கள் தங்களோட உடைமைகளை இழந்திருக்கலாம், வீடுகளை இழந்திருக்கலாம், ஏன் உயிரை கூட இழந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல கூட இந்த ஸ்டெர்லைட் காரன் வந்து நிவாரணப் பொருட்களை கொடுக்கறேன்னு வந்து நிக்கும் போது விரட்டி அடிக்கிறாங்க மக்கள். அவர்கள் பட்ட வேதனைய இன்னும் மறக்காம இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில நடந்த அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு படுகொலையை இன்னும் எப்படி தூத்துக்குடி மக்கள் மறக்கலையோ, அதே மாதிரி இந்த திமுக ஆட்சியில இந்த தூத்துக்குடியில ஏற்பட்ட இந்த இயற்கை பேரிடரை கண்டுகொள்ளாம அந்த மக்களை தண்ணில தத்தளிக்க விட்ட இந்த கேடுகட்ட திமுக ஆட்சிக்கு மக்கள் வர 2024 தேர்தலையே சம்மட்டி அடி கொடுப்பாங்க. நீ கனிமொழி அணி பாட்டினாலும் சரி, யார் அணி பாட்டினாலும் சரி, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கிட்ட தோத்து போய் ஓட போகுது இந்த திமுக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்கறதுக்காக ஒரு பஞ்சாயத்து தலைவர் தன்னார்வத்தோட வராரு. வர அவர்கிட்ட நீ எதுக்கு கொடுக்கற, திமுக கட்சிக்காரங்க எங்க கிட்ட கொடு, நாங்க கொடுத்துக்கிறோம், எப்படி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு கொடுக்கறவனையும் தடுத்து சண்டை போடுறான்.
அம்மா. அன்னைக்கு 2015 வெள்ளம் வந்தப்ப எண்ணற்ற தன்னார்வலர்கள் பல அரசியல் கட்சியினர் வந்து நிவாரணப் பொருட்களை கொடுக்க முன் வந்தாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில ஒருத்தர் வரல. காரணம் என்ன? வரவங்கட்டெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டாம், எங்க கிட்ட கொடுங்க, நாங்க கொடுத்துக்குவோம், எப்படி ஸ்டிக்கர் ஒட்டி. அப்படி மானங்கட்ட வேலையை பார்த்தனால அத்தனை பேரும் ஒதுங்கிக்கிட்டாங்க. உதவியும் செய்யல, உதவி செய்யறவங்களையும் செய்ய விடாம தடுத்த கட்சி இந்த திமுக. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியினர் வீடு வீடா மக்களை தேடி போய் நிவாரண பொருட்களை கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிவாரணத்தை அந்த திமுக செஞ்சதுண்டா? ஒவ்வொரு எம்எல்ஏவும் எம்பியும் கோடிக்கணக்கா சொத்து வச்சிருக்கான். அவன் பணத்தை கொடுக்க வேண்டாம், அவன் சேர்த்து வச்சிருக்க சொத்து, அவன் வங்கியில வச்சிருக்க காசோட வட்டி காசை கொடுத்தாலே 1000 பேருக்கு சோறு போடலாம். அதை கூட செய்யலையே இந்த திமுக. உதயநிதி ஸ்டாலின் தனி ஜெட்டு விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வந்து இறங்குறாரு. அவருக்குன்னு சொந்தமா தனி ஜெட்டு விமானம் வச்சிருக்கிறாரு. திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான். ஆனா திரு சீமான் ஒரு கார்ல வந்தா கூட, என்ன சீமான் கார்ல வர்றாரு, என்ன இந்த கார்ல வர்றாரு, அது எப்படி இவருக்கு இவ்வளவு காசு என்று வாயிலிய விமர்சனம் பேசுவான், போய் அவதூறு பரப்புவான். தூத்துக்குடியில குப்பைய அள்ளிட்டு அந்த இடத்துல பிளீச்சிங் பவுடர் போடுறதுக்கு பதிலாக சுண்ணாம்ப போடுறான். அதை நாம் தமிழர் கட்சிக்காரவங்க தட்டி கேட்டு சண்டை போடுறாங்க. எங்க என்னங்க சுண்ணாம்ப போடுறீங்க? கிருமி தொற்று ஏற்படாம இருக்கிறதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக பிளீச்சிங் பவுடர் போட்டு பாத்துருக்கோம். சுண்ணாம்பு என்ன செய்யும்? ஏன் சுண்ணாம்பு போடுறீங்க? சேரே தப்பு, பிளீச்சிங் பவுடர்னு சொல்லிட்டு இந்த பவுடர் போடுறதே தப்பு. அதை விட கொடுமை, சென்னை போன்ற பகுதிகளில் மைதா மாவு போட்டு போனா எந்த அளவுக்கு ஊழல் நடக்குது, ஏமாற்று வேலைகள் நடக்குங்கிறத மக்கள் கவனிக்கணும். இது போல ஒவ்வொரு இடத்துலயும் அநியாயம் நடக்கும்போது, ஊழல் நடக்கும்போது, அராஜகங்கள் நடக்கும்போது அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. வேங்கை வயல்ல இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டில மனித கழிவை கலந்தான். கலந்து இன்னையோட 1 வருஷம் 365 நாட்கள் முடிந்து விட்டது. குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்கல இந்த திமுக அரசு. ஏன்னா குற்றவாளியே திமுக தான், அந்த குற்றம் செய்தவனே திமுக கட்சிக்காரன் தான். எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்கறத பாக்கணும். பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், பரையர் சமூக மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. எங்க வேதனை கேக்குறதுக்கு யாருமே இல்ல. நாங்க பரையனா பிறந்ததுதான் தவறா ஓட்டி கேட்க மட்டும் அந்த தெருவுக்குள்ள வர்றீங்களே. எந்த தரப்புல இருந்தாலும் அந்த குற்றவாளியை வெளிப்படுத்துறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் பண்றாங்கன்னு தெரியல. சமூக நீதி, நாங்க சமூக நீதியை காப்பாத்துறோம், சமூக நீதியை பேணுறோம்னு வாயிலேயே பேசுற திமுக இந்த குற்றத்தை செஞ்சவனை தண்டிக்க வேண்டாமா? இல்லாட்டினா நாளைக்கு எல்லா குடிநீர் தொட்டிலும் இது போன்ற அராஜகங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் போய் சந்திக்கல. ஆனா சீமான் போய் அந்த மக்களை சந்திச்சு அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனைக்கு ஆறுதல் சொன்னாரு. அதே சமயத்தில் அந்த மக்களோட கோரிக்கை, எங்களுக்கு இனி தனியா தொட்டி வேண்டாம், எங்களுக்கு பொதுவான ஒரு குடிநீர் தொட்டி வேணுங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. அந்த கோரிக்கையை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் பேட்டிலையும் முன் வச்சு அதையாவது இந்த அரசு செய்யணுங்கிற கோரிக்கையை வச்சாரு. அந்த வேங்கை வயல்ல வந்து தண்ணி தொட்டியில மனித கழிவு கரைச்சா மேல ஒரு வழக்கம் போல கண்டுபிடிச்சு தேடிட்டு இருக்கோம். எந்த ஒன்று எந்த நாட்டில் பதுங்கியிருக்கான் இந்த வேங்கை வயல் சம்பவமா இருக்கட்டும், இல்ல இந்த வெள்ள பாதிப்புகளை சரியா அந்த திமுக கையாலாகாத அந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே புதிய தலைமுறை சேனல் வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சிக்கு தற்போது கடுமையான நெருக்கடியை கொடுக்க தொடங்கியிருக்கு இந்த திமுக. யூடியூப்ல இருக்கக்கூடிய புதிய தலைமுறை செய்தி ஊடகம் 1 கோடி பின்தொடர்பாளர்களை, 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸை பெற்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற செய்தி ஊடகங்களுக்கு கிடைக்காத அந்த சமூக வலைதள ஆதரவு புதிய தலைமுறைக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் திரு சீமான் அவர்கள் தான். திரு சீமான் அவர்களுடைய பேட்டிகள், குறிப்பாக திரு சீமான் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய லைவை நேரடியாக சமூக வலைதளத்தில் மட்டுமாவது இந்த புதிய தலைமுறை
வெளியிட்டதன் காரணமாக தான் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் புதிய தலைமுறைக்கு கிடைச்சாங்க. அதனால தான் இன்னைக்கு 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட ஒரு முன்னணி செய்தி ஊடகமாக புதிய தலைமுறை வளர்ந்து நிற்குது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த செய்தி ஊடகத்துக்கு நெருக்கடியவும் மிரட்டலையும் ஸ்டாலின் அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வர 27ஆம் தேதி நடக்க இருந்தது. ஆனா நம்மளுடைய மக்கள் இப்படி ஒரு இயற்கை பேரிடர்னால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அவங்களுக்கு உதவுறதுதான் நம்மளுடைய முதன்மையான பணி. அதனால கட்சி பிள்ளைங்க அத்தனை பேரும் தூத்துக்குடி, தென் மாவட்டம் போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நெல்லுங்க, அவங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொடுங்க, அவங்க இந்த பேரிடரிலிருந்து மீண்டதுக்கு பிறகு நம்ம இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்திக்கலாங்கிற உத்தரவிட்டிருக்கிறார் சீமான். ஆனால் அதே சமயத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மக்களை பற்றி எந்த கவலையும் படாமல் பொதுக்குழு கூட்டத்தை திட்டமிட்டபடி இன்னைக்கு நடத்தி முடிச்சிருக்கு. இந்த திராவிட கட்சிகள், அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இந்த இரு திராவிட கட்சிகளும் என்னைக்குமே மக்களை காப்பாற்றாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும். திமுக அதிமுகவுக்கு மாற்றா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். தென் மாவட்டங்கள்ல அதிகமா பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமா தூத்துக்குடி இருக்குது. அந்த தூத்துக்குடியில நாம் தமிழர் கட்சியினர் அதிகமா குழுமி இருக்கிறாங்க. நிவாரண பொருட்களை வழங்கக்கூடிய பணி ரொம்ப மும்முரமா நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. திரு சீமான் அவர்களும் 2வது முறையா தூத்துக்குடிய பார்வையிட்டு அந்த மக்களை சந்திச்சு அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில திரு சீமான் களமிறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 12-14% தாண்டி சீமான் வாக்கு வாங்கிட்டாருனா 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் தலைமையிலான ஒரு அணி அமையறதுக்கான வாய்ப்பு இருப்பதா அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி கூறுகிறார். ஸ்டாலினை தோக்கடிக்கும்னு நினைக்கக்கூடியவங்க சீமான் பின்னாடி போய் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துடலாம், சூழ்நிலை வந்தது. ஸோ சீமானுக்கு அரசியல் வாய்ப்பு எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும்னு யாரும் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது வந்து அதிசயத்தக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி தான். இனி எந்த காலத்திலையும் சீமான் வந்து பிஜேபியோட பீட்டிம் அப்படிங்கிற இந்த பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோடியை எதிர்க்கிற மாதிரி நாடகம் போட்டுட்டு கோபேக் மோடி அப்படிங்கிற கண்டனத்தை தெரிவிச்சு, ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வராக பதவியேற்ற பிறகு மோடி வரும்போது அவரை வரவேற்கிறதுக்காக வெள்ள குடைய ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஓடினவர் திரு ஸ்டாலின். ஒரு வெள்ள குடை சென்னையில நீங்க வாங்கி காட்டுங்க சார். நான் போய் ஜெயச்சந்திரன் ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட், சென்னை சில்ஸ் எல்லா கடையும் தேடி பார்த்தேன். போய் குடை வெள்ள குடை இருக்குன்னு கேட்டா என்ன பைத்தியக்கார மாதிரி மேலே சிரிக்கிறான். கலர் கலரா குடை இருக்கு, காலங்காலமா கருப்பு குடை இருக்கு, வெள்ள குடை எங்க இருந்து கிடைக்கும்? உண்மையிலேயே பிஜேபியோட மெயின் டீமே இந்த திமுக தான். 2023 முடிய போகுது. இந்த ஆண்டுல தலை சிறந்த அரசியல் தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு எல்லா செய்தி ஊடகங்களும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா ஒன் இண்டியா தமிழ், புதிய தலைமுறை போன்ற முன்னணி செய்தி ஊடகங்கள் யார் அந்த அரசியல் தலைவருங்கிறதுக்கான கருத்து கணிப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை கருத்து கணிப்புகளையும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் திரு சீமான் மட்டும்தான். இந்த கணிப்புகள் எல்லாம் நிஜமாகிறதுக்கான காலம் கைகூடி வந்துகிட்டு இருக்கு. உறுதியா திரு சீமான் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்பார். நாம் தமிழரின் ஆட்சிகள் தமிழ் மக்கள் பெருவாழ்வு வாழ்வர். நன்றி, வணக்கம். நீங்க பிறந்திருந்தே ரெட்டிலுக்கான யாருக்கு இனிமே சீமான் கூட போறேன்.